வெளிநாட்டில் மனைவி சித்திரவதைக்குள்ளானதை அறிந்த கணவர் உயிர் மாய்ப்பு. சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பணி பெண்ணாக சென்ற மனைவி சித்திரவதைக்குள்ளானதை அறிந்த கணவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. உயிரை மாய்த்தவர் தம்புள்ளை அலகுலவெவ பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என்பதோடு 4 பிள்ளைகளின் தந்தையும் ஆவார். உயிரிழந்தவரது மனைவி பொருளாதார நெருக்கடி காரணமாக தம்புள்ளையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றின் ஊடாக கடந்த 2023 நவம்பர் 14 தேதி சவுதி அரேபியாவுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்றுள்ளார். இந்நிலையில் அவ்வீட்டின் உரிமையாளர் இந்த பெண் மேலும் 4 இந்த நிலையில் அவ்வீட்டின் உரிமையாளர் இப்பெண்ணை மேலும் 4 வீடுகளுக்கு பணிப்பெண்ணாக அனுப்பி பணம் சம்பாதித்து வந்துள்ளார். வீட்டின் உரிமையாளர் அப்பெண்ணை சித்திரவதை செய்து வந்ததோடு உரிமையாளரின் மகன் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். சித்திரவதைக்குள்ளான பெண் அவ்வீட்டின் பெண் உரிமையாளரிடம் இது தொடர்பாக கூற 15 நாட்களுக்கு மேற்பட்ட காலம் உணவின்றி அறையொன்றில் அடைத்து வைக்கப்பட்டார். பின்னர் அந்த பெண் தன் நிலையை பற்றி அந்நாட்டில் உள்ள தனது சகோதரியிடம் கூறியுள்ளார். உடனே அந்த சகோதரி சவுதி அரேபியா போலீசாருக்கு உடனே அந்த சகோதரி சவுதி போலீசாருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கும் தகவல் வழங்கியுள்ளார். பின்னர் சவுதி போலீசாரினால் அந்த பெண் காப்பாற்றப்பட்டு சகோதரியின் உதவியுடன் தாய்நாட்டை வந்தடைந்துள்ளார். அதையடுத்து தம்புள்ளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதன் பின்னர் தனக்கு நடந்த அநீதியை அந்த பெண் கணவரிடம் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் இது தொடர்பாக கணவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடு செய்தும் மனைவிக்கு நியாயம் கிடைக்கவில்லை. இதனால் விரக்தியடைந்த கணவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். தகவல்கள் கூறப்படுகின்றன.